வெல்கம் டு சிஎஃப்எல். இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் செக்மெண்ட்டில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற விஷயம் திருமணம் தாங்க. நாம் எத்தனையோ லட்சங்கள் செலவு செய்து நாம் செய்யக்கூடிய திருமணங்களில் நம்மளுக்கு தெரியாமல் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளால் அந்த திருமணம் செய்யும் மணமக்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அது உண்மைதாங்க. இதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட டீட்டெயிலில் சொல்ல போகிறேன். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்னென்னு பார்க்கலாம். எப்போவுமே திருமண வீட்டில் மணமேடை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி நாம் கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி செருப்புகளை கழட்டிட்டு உள்ளே போகிறோமோ அது மாதிரி மணமேடையும் வந்து ரொம்ப புனிதமான விஷயம். ஸோ மணமேடையில் யாரும் செருப்பை போட்டுட்டு ஏறவே கூடாதுங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் ஆனால் வந்து கல்யாண வீடுகளில் வந்து தெரியாதவங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க வந்து தெரியாமல் மணமேடையில் ஏறிட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்கள பாதிக்காதுங்க, அந்த திருமணம் செய்யக்கூடிய மணமக்களை தான் பாதிக்கும். ஸோ திருமணங்களில் எக்ஸ்பெஷலி அந்த முகூர்த்த நேரத்தில் யாராவது ஒரு பர்சன் அங்கே வந்து நின்று யாரும் மணமேடையில் செருப்பு போட்டுட்டு செருப்போ ஷூஸோ போட்டுட்டு போகிறாங்களா இல்லையான்னு கண்டிப்பாக ஒரு ஆள் கவனிக்கணுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திருமண மணமேடை மேலே வந்து சேர்ஸ் போட்டு யாரும் உட்காரவே கூடாதுங்க. ஏன்னா வந்து அந்த திருமண மேடையில் வந்து திருமணம் நடக்கும்போது முக்கோடி தேவதைகள் வந்து ஆசீர்வாதம் செய்வாங்க. ஸோ அவ்வளோ புனிதமான அந்த மணமேடை மேலே யாரும் சேர் போட்டு உட்காரவே கூடாதுங்க. ஸோ அவங்க விஐபியாக இருந்தாலோ இல்லை வந்து பெரியவங்களாக இருந்தாலோ அவங்கள வந்து கீழே சேர் போட்டு உட்கார சொல்லணும் தவிர அவங்கள வந்து மணமேடையில் உட்கார சொல்லவே கூடாதுங்க. அப்புறம் திருமண வீடுகளில் எப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் சுற்றி இருக்குதோ அது மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. அது எது மூலமாக அப்படின்னா சாமியானா. சாமியானா வந்து அவங்க முதல் நாள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம் தான். ஸோ அந்த சாமியானா, அப்புறம் வந்து திருமண வீட்டில் செய்யக்கூடிய சமையல் பாத்திரங்கள், இதெல்லாம் வந்து முதல் நாள் அவங்க எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை வந்து கொண்டு வந்து நாம் அப்படியே யூஸ் பண்ணுறதுனால அதில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த திருமண வீட்டையும் பாதிக்கும். ஸோ எப்போவுமே இது மாதிரி சாமியானா போடுறதா இருந்தாலும் திருமண வீட்டில் கல்யாண சமையல் செய்கிறதுக்கு முன்னாடியும் மஞ்சள் தண்ணீரால் இதை ரெண்டுத்தையும் சுத்திகரிக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அப்புறம் திரை. திரைனா என்ன? நிறைய வெட்டிங்கில் வந்து திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நடுவில் ஒரு திரை வைப்பாங்கங்க. அந்த திரை எதற்காக வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த திரையில் வந்து சச்சி தேவதை அப்படின்னு சொல்கிற தேவதை வந்து திரை வடிவில் இறங்கி திருமணம் நடத்தி வைப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ அப்படி அந்த திரையை போடும்போது அந்த திரையை வந்து அப்படி லேசாக நகர்த்தி மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறதோ இல்லை அந்த திரையில் நிறைய பெயிண்டிங்ஸ் வரைஞ்சி இல்லை நிறைய வேர்டிங்ஸ் எழுதி அது மாதிரி வேலைகள் செய்யவே கூடாதுங்க. அது ரொம்ப 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 புனிதமான விஷயம். அந்த திரையை வந்து அந்த திரையை பிடிக்கிறவங்க கூட ரொம்ப வயதில் பெரியவங்கள் இல்லைனா வந்து சான்றோர்கள், அதுவும் இல்லை அப்படின்னா புரோகிதர்கள், அது மாதிரி யாராவது ஒரு சிறந்த ஆளை ரெண்டு பேரை கூப்பிட்டு அவங்கள தான் அந்த திரையை பிடிக்க சொல்லணும். ஸோ அவங்க வந்து திரையை வந்து நல்லா பிடிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு அப்புறம் வந்து சுபமுகூர்த்தம். சுபமுகூர்த்த வேளையில் வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒருத்தரை ஒருத்தர் மட்டும்தான் பார்த்துக்கணுங்க. ஏன்னா வந்து அதில் நிறைய நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த சுபமுகூர்த்த வேளையில் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கறதுனால நிறைய நன்மைகள் நடக்கும். ஆனால் வந்து இப்போது இருக்கிற ட்ரெண்டில் வந்து எந்த டைமாக இருந்தாலும் இவன் தாலி கட்டும்போது கூட பொண்ணை பார்த்து மாப்பிள்ளை தாலி கட்டுறதில்லை, வீடியோகிராஃபரை பார்த்து தாலி கட்டுறாங்க. ஸோ அதுதான் பண்ணக்கூடாது. வீடியோக்கு ஸ்டில் அப்படிங்கிறது அப்புறம் தனியாக செய்யலாம். அந்த சுபமுகூர்த்த வேளையில் வந்து ஐயர் சொல்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நிறைய கல்யாணத்தில் பாணி கிரகம் அப்படின்னு செய்வாங்க. மாப்பிள்ளை கையும் பொண்ணை கையும் பிடிக்க சொல்வாங்க. ஸோ அது மாதிரி பாணி கிரகம் செய்யும்போது மாப்பிள்ளையும் பொண்ணும் அவங்கவுங்க கையை வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்கணும். அது எதுக்காக அப்படின்னா அந்த கை விரல்கள் ஒன்றும் ஒன்றும் இணையதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு குழந்தை, ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது செய்யும் போதும் ஐயர் என்ன சொல்கிறாரோ அதை கவனித்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க. இதுக்கப்புறம் திருமணத்தில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், திருமணம் முடிஞ்ச பிறகு மாப்பிள்ளையும் பொண்ணும் தலையில் வந்து அரிசியை வந்து ஒருத்தர் ஒருத்தர் தலையில் போட்டுப்பாங்க. இதை வந்து கபில வாச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரீட்டில். இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா வந்து இது செய்கிறதுனால
அவங்க ரெண்டு பேர் இல்லற வாழ்க்கையிலும் நல்லது நடக்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதும் இது மூலமாக நடக்குமாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து அரிசிக்கு பதிலாக பூக்களை மேலே போடுறதோ இல்லை வந்து பீட்ஸு முத்துமணிகள் இதெல்லாம் வந்து ஃபேஷனுக்காக பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமும் செய்யவே கூடாதுங்க. அரிசியை சுத்தமான பச்சரிசியை நல்லா அதை கழுவி நல்லா காய வச்சு அந்த அரிசியை தாங்க கபிலவாச்சனம் செய்யணும். திருமணத்தின் போது நாம் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமலே நாம் வந்து அதை நாம் தெரியாமலே நாம் தவறுகளாக செய்கிறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் ஃபைனலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மேளதாளம். திருமணத்தின் போது எக்ஸ்பெஷலி அந்த தாலி கட்டும் நேரத்தில் வந்து மேளதாளம் நாதஸ்வரம் தாங்க ரொம்ப 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 முக்கியம். இப்போது ட்ரெண்டுக்காக இந்த பேண்டு வாசிக்கிறது இது மாதிரியான வேறு விஷயங்கள் செய்யவே கூடாது. மேளதாளம் அப்படிங்கிறது காலகாலமாக நம்மளுடைய ட்ரெடிஷனில் புனிதமாக செய்யக்கூடிய விஷயம். ஸோ திருமணத்தின் போது நீங்கள் கிராண்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரிசப்ஷனில் என்ன வேணால் செய்யுங்க, பட் முகூர்த்தத்தின் போது இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். இது நாம் கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ செஞ்சாலே அந்த மணமக்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தாங்க இருக்கும். இதில் நாம் தெரியாமல் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் அவங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து பல பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இதெல்லாம் நாம் எதுக்கு செய்யணும், எனக்கு ட்ரெடிஷனில் நம்பிக்கை இல்லை, இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்படி நம்பிக்கை இல்லாதவங்க நாம் ட்ரெடிஷனாக கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா. ஸோ இந்தியன் ட்ரெடிஷனை மதித்து நாம் திருமணம் செய்யும்போது ஐயரை கூப்பிட்டு செய்யும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்களை நாம் விட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் கவலைப்பட போகிறது அந்த மணமக்கள் தாங்க. ஸோ இதை வந்து நம்ம மனசில் ரொம்ப முக்கியமாக வச்சுக்கிட்டு திருமணத்தின் போது இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இது வந்து ஏன் வெட்டிங் அப்போவே எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் தான் நான் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய குழந்தைகள் திருமணத்தின் போது இதெல்லாம் கவனித்து கரெக்டாக நடக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அது எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் காயத்ரி குப்தா. பை.